Hi friends, welcome to Star Baby Tips Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கருவாடு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இந்த கருவாடு ஃப்ரை ரொம்பவே ஈஸியான மெத்தடில், ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணீரில் ஊற போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தலையெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ரை தான் செய்ய போகிறோம், ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும். இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வரணும், அது வர நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா நம்மளோட காய்ந்த மிளகாய் சீக்கிரமாகவே கறி ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த ஆயிலையே நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெத்திலி கருவாடை நம்ம இதோட சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்மளோட நெத்திலி கருவாடு நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சில கருவாடு உப்பு அதிகமாக இருக்கும், சில கருவாடில் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கருவாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இது போல் கொஞ்சம் தண்ணீர் விட்டு இது போல் வரும். நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், நம்மளோட கருவாடு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலரில் வரணும், அது போல் வந்தால் தான் நம்மளுக்கு கருவாடு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். அது போல் வர்ற வர நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு கருவாடு கீழே பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்து விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் நல்லாவே சூப்பராக எல்லாமே வந்துடும். எல்லாம் எடுத்து விட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கொஞ்சம் விட்டாலும் கீழே அடிபிடிச்சிரும், அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விடுங்க. பாருங்கள், நம்மளோட கருவாடு நல்ல கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆயிலுமே நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட கருவாடை தனியாக எடுத்துடலாம். இது போல் நீங்கள் பாத்திரத்தை ஒரு சைடாக நீங்கள் சரித்து வச்சிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். கருவாடை தனியாக மேலே தூக்கி விட்டுருங்க. பாருங்கள், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இது போல் எக்ஸஸ் ஆயில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், கருவாடு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ரசம் சாதம், பருப்பு குழம்பு, சாம்பார், அப்புறம் பழைய சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட செம்ம காம்பினேஷன். நம்ம கடிச்சிட்டு ஒரு வாய் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இந்த கருவாடு ஃப்ரை ரொம்பவே ஈஸியான மெத்தட், ஆனாலும் இந்த சுவையை அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறையவே நான்வெஜ் ரெசிபிஸ் வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துருக்குறேன், சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.